தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். பஞ்சப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும், பணியாளர்களின் பணி பாதுகாப்பை பறிக்கும் அவுட்சோர்சிங் முறையை கைவிட வேண்டும், மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன்படி புதுக்கோட்டையில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட மின்துறை செயற்பொறியாளர் அலுவலகம் எதிரே மின்வாரிய தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் ஒன்றிணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மின்சார பணிகள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.